இருக்கா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆர்த்தி வித் அவந்தி. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு நவராத்திரி பூஜையுடைய தேர்ட் டே அன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்பயுமே வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது ஈவினிங் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, ஸோ நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டு சாமிக்கு முன்னாடி வந்து காலையிலலாம் நம்ம பூஜை பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த தீபம் தூபம்லாம் காமிச்சது, தென் காஞ்ச பூவெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹாலில் வந்துட்டு நம்ம சாமியெல்லாம் வச்சுருக்கிறதுனால நம்ம தொடப்பம் போட்டு பெருக்க முடியாது. அதனால பழைய வேஸ்ட்டு கிளாத் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹாலில் வந்து அந்த இடத்த வந்து தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து மார்னிங் போட்டிருந்த பூ எல்லாமே வந்து எடுத்தாச்சு. ஸோ டெய்லியுமே நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, சாமிக்கு போடக்கூடிய காஞ்ச பூ எல்லாத்தையும் அந்த ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சுருக்கேன் தனியாக. ஸோ அதில் தான் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு ஒரு படியிலுமே என்னென்ன பொம்மையெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 9 நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு அம்பால் வந்துட்டு நம்ம வழிபாடு செய்வோம். அந்த மாதிரி இன்றைக்கி 3வது நாள் இல்லையா, அதனால இன்றைக்கி வந்து நம்ம வாராகி அம்மனை தான் வந்து வழிபாடு செய்ய போகிறோம். அதனால சாமிக்கு வந்து இப்போ பூவெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கிறேன், புது பூவெல்லாம். இன்றைக்கி வாராகி அம்மனுக்கு வந்து நம்ம வாசனையாக இருக்கக்கூடிய பூ எல்லாமே வந்து போடலாம். மல்லிகைப்பூ, ஜாதி மல்லி, அந்த மாதிரி நம்ம வாசனையாக இருக்க பூக்களை வந்துட்டு வாராகி அம்மனுக்கு நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் கலசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சம்மங்கி பூவை வந்து கட்டிகிட்ருக்கிறேன். இது எப்படி கட்டணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பூவை மட்டும் எடுத்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பூவை வச்சு அது அடியில் இப்படி சுற்றிட்டு மேலே வந்துட்டு ரெண்டு பூவை சேர்த்து நம்ம கட்டணும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா ஒரு ஒரு பூவாக சேர்க்கும்போது அடியில் ஒரு சுற்றி இப்போ வச்சு காட்டுறேன். அடியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு மேலே ரெண்டு பூ இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து நாட் போட்டுடணும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கட்டிட்டு வந்தோன்னா பார்க்குறதுக்கு மாலை மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு இப்போ சாமிக்கு வந்து நம்ம அழகாக வந்து அலங்காரம் செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் வராகி அம்மாவுடைய விக்கிரகம் இருந்ததுனால அவங்களையும் வந்து ஒரு மனை போட்டு இங்கே அமர்த்தி வச்சுருக்கிறேன். அவங்களுக்கும் வந்து பூ அலங்காரம்லாம் செஞ்சு நான் சொன்ன மாதிரி மல்லிகைப்பூ, ஜாதி மல்லி வச்சுருக்கேன். அப்புறம் சம்மங்கி பூவை வந்துட்டு மாலை மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சாமந்தி பூ வச்சுருக்கேன். ஸோ எல்லா சாமிங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 108 போற்றி சொல்லியிருப்பேன். முதல்ல விநாயகருக்கான ஸ்லோகம் சொல்லி அர்ச்சனை செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலசத்துக்கு அம்பாளுடைய 108 போற்றி சொல்லி அவங்களுக்கும் வந்து அர்ச்சனை செஞ்ச பிறகு 3வது நாள் நம்ம வந்து வழிபாடு செய்ய வேண்டியது வராகி அம்மன் இல்லையா. அதனால் அவங்களுக்கும் வந்துட்டு வராகி அம்மனுடைய 108 போற்றி சொல்லி அவங்களுக்கும் பூவால் அர்ச்சனை செஞ்சுருக்கிறேன். கோவிலெல்லாம் சப்த கன்னியர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒருத்தவங்க தான் இந்த வராகி அம்மா. இவங்க வந்து பன்றி, காட்டு பன்றியுடைய தோற்றத்தில் வந்து இருப்பாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மா இவங்க. இவங்களை பற்றி நான் போன வருஷம் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 நாள் நவராத்திரி குழுவில் வந்து நான் ரொம்பவே டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைமில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள்.
வராகியம்மனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாதுங்க. சொல்லணுன்னா நிறைய இருக்குது அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு. இவங்களை வந்து தேய்பிறை பஞ்சமிலையும் வளர்ப்பிறை பஞ்சமிலையும் வழிபடுறது ரொம்பவே விசேஷமானது. அவங்களுக்கு நைவேத்தியமாக லட்டு, முறுக்கு, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை வச்சுருக்கேன். அப்புறம் அவங்க காட்டு பன்றி ரூபத்தில் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அவங்களுக்கு விருப்பமான கிழங்கு வச்சுருக்கிறேன். என்ன கிழங்கு வேணால் வைக்கலாம், நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வச்சுருக்கிறேன். மூணாவது நாளாக இன்றைக்கி வாராகி அம்மனை வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு பூஜைலாம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக வந்து சாமி கும்பிட்டேன். இப்போது என்னென்ன பொம்மைலாம் வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மூணு படி வச்சுருக்கிறேன். இப்போ மூணு படியில் என்னென்ன சாமிலாம் வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம முதல்ல கீழே வச்சுருக்கக்கூடிய முதல் படியிலருந்தே நம்ம வந்து என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு இந்த படியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவிகளையும் வச்சுருக்கிறேன். துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி. ஃபஸ்ட்டு மூணு நாள் துர்கை காக்கவும், அடுத்த மூன்று நாள் லக்ஷ்மி, அதுக்கடுத்த மூன்று நாள் சரஸ்வதி. ஸோ நம்ம இப்படி தான் வழிபாடு செய்வோம் இல்லையா, அதனால் இந்த முப்பெரும் தேவிகளையும் வந்துட்டு கீழ்ப்படியில் நான் சென்டராக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் குட்டி கிருஷ்ணர் இருக்காரு. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொம்மை வந்து பார்த்திங்கன்னா பால திருப்புர சுந்தரி. இது லாஸ்ட் இயர் எங்கள் பெரியம்மா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த ஒரு பொம்மை. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூரணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சமயபுரத்து மாரியம்மன் வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி காமதேனு வச்சுருக்கேன். ஸோ முதல் படிகளில் பார்த்திங்கன்னா இந்த பொம்மைகளாக தான் வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரத்து மாரியம்மன் இந்த வருஷம் வாங்கின ஒரு பொம்மை. இப்போ அதுக்கு அடுத்த படி நம்ம போயிடலாம். அடுத்த படியில் வந்து பார்த்திங்கன்னா செட்டு பொம்மைகளாக வச்சுருக்கேன். அதாவது அஷ்டலக்ஷ்மி செட் வச்சுருக்கேன். அஷ்டலக்ஷ்மிகளும் இதில் வந்து இருக்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்டுலையுமே பார்த்திங்கன்னா இந்த அஷ்டலக்ஷ்மி பொம்மையோடைய செட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த அஷ்டலக்ஷ்மிகள் நம்ம வைக்கிறது நம்மனால நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு லக்ஷ்மியோடைய பேரும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த நீல கலர் புடவையில் இருக்காங்க இல்லையா, கையில் வந்து சங்கு, சக்கரம், அதுக்கப்புறம் கலசம் எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மி. அதுக்கப்புறம் மஞ்சள் நிற புடவையில் இருக்கிறவங்க கையில் தாமரப்பூவும் ஒரு பக்கம் கொடியும் வச்சுருக்காங்க, அவங்க வந்து ஆதிலக்ஷ்மி. அதுக்கப்புறம் பச்சை நிற புடவையில் கையில் சங்கு, சக்கரம், வாள், கேடயம்லாம் வச்சுருக்கிறவங்க தான் விஜயலக்ஷ்மி. சிகப்பு நிற புடவையில் கையில் வில், அம்பு, சங்கு, சக்கரம், சூலம் போன்ற ஆயுதங்களெல்லாம் வச்சுருக்கிறவங்க தான் வீரலக்ஷ்மி. இரண்டு பக்கமும் யானையோடு இருக்கிறவங்க கஜலக்ஷ்மி. அதுக்கடுத்தது மஞ்சள் நிற புடவையில் கையில் ஒரு குழந்தையோடு இருக்கிறவங்க சந்தான லக்ஷ்மி. நம்ம சேனலில் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு சந்தான லக்ஷ்மி அலங்காரம் செஞ்சுருந்தோம். ஸோ அதை கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து நீல நிற புடவையில் கையில் கரும்பு, நெல், ஒரு பக்கம் வாழைக்கொலை அதெல்லாம் வச்சுருக்கிறவங்க தான் தானியலக்ஷ்மி. கடைசியில் ரெண்டு பக்கமும் தாமரை வந்து கையில் வச்சுருக்கிறவங்க ஐஸ்வர்ய லக்ஷ்மி. இந்த எட்டு லக்ஷ்மிகளையும் அதாவது அஷ்டலக்ஷ்மிகளை நம்ம வந்து வெள்ளிக்கிழமைகளை வந்து பூஜையை பண்ணி அவங்களுக்கான ஸ்லோகம்லாம் சொல்லி வழிபாடு செய்யும் போது நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இப்போ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தசவதார செட் வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே நிறைய பேருக்கு தெரியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அவதாரத்துடைய பெயர்லாம் என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல காட்டு பன்றி ரூபத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வராக அவதாரம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பலராமனுடைய அவதாரம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நரசிம்ம அவதாரம். அதுக்கடுத்து மீன் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அது வந்து மச்ச அவதாரம். அதுக்கடுத்தது கிருஷ்ணருடைய அவதாரம், கிருஷ்ண அவதாரம். அதுக்கடுத்தது ராம அவதாரம். அதுக்கடுத்து கீழே வந்து ஆம மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து கூர்ம அவதாரம். அதுக்கடுத்தது பரசுராமனுடைய அவதாரம். அதுக்கு பிறகு வாமனனுடைய அவதாரம். அதுக்கப்புறம் கல்கி. இப்போ நம்ம முதல் படியிலையும் இரண்டாவது படியிலையும் என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இப்போ மூன்றாவது படியில் என்ன வச்சுருக்கோன்றத பார்க்கலாம். சிவன், பார்வதி, விநாயகர், முருகரோட ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியான ஒரு பொம்மை.
இந்த மாதிரி ஒரு படம் கூட நம்ம பூஜை அறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் இருக்காரு. இந்த பொம்மையும் இந்த வருஷம் வந்து வாங்கின ஒரு புது பொம்மை. ராஜ அலங்காரத்தோடு இருக்கிறாரு திருச்செந்தூர் முருகர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு. அதுக்கப்புறம் பெருமாளும் தாயாரும் இருக்காங்க. இந்த பொம்மையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நான் லாஸ்ட் இயர் புதுசாக கொலு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு படி வைக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியாவாக இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக ஏற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஸோ அப்படி யோசிச்சும் பொழுது இந்த மூணு படியில் வந்து வைக்கக்கூடிய பொம்மைகள் எல்லாமே வந்து நானே சூஸ் பண்ணது தான். இந்த பொம்மைகள் வச்சாலே வந்துட்டு ரொம்பவே நிறைஞ்சு இருக்கும் படி. அதே போல் முக்கியமான பொம்மைகளாக கருதுனதும் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மைகள் எல்லாமே தான். நீங்களும் வந்து வீட்டில் கொலு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புதுசாக வந்து தொடங்குறவங்களுக்கு என்னென்ன பொம்மைலாம் வைக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு ஐடியாவாகவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொம்மைகளும் வந்து அடங்கிடுச்சு. முப்பெரும் தெய்வங்களையும் வச்சுருக்கோம். அது இல்லாமல் காமதேனு, அன்னபூரணி, கிருஷ்ணர், விநாயகர், முருகர், சிவன் ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி, பெருமாள், தாயார், அதுக்கப்புறம் செட்டு பொம்மைகள்னு பார்த்திங்கன்னா தசவதாரம், அஷ்டலட்சுமிகள்னு சொல்லிட்டு முக்கியமாக என்னென்ன பொம்மை வைக்கணுமோ அது எல்லாமே வச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து புதுசாக வைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் புதுசாக வாங்கியிருக்க பொம்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கார் இல்லையா நம்மளுடைய ஹீரோ சார், ஸோ திருச்செந்தூர் முருகனும், அதுக்கப்புறம் கீழே வந்து சமயபுரத்து மாரியம்மன் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரெண்டு சாமி தான் இந்த வருஷம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ லாஸ்ட் இயரே வந்து நான் திருச்செந்தூர் முருகன் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். அண்ட் அதே போல் எனக்கு வந்துட்டு அந்த ஒரு வடிவமாக பார்க்கும்போதே வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு கிடைக்கல பொம்மை. ஸோ இந்த வருஷம் எனக்கு வந்து அது கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து சமயபுரத்து மாரியம்மன் இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரி, பாப்பாவுக்கு வந்து பிங்க் கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட செலெக்ஷன் தான் பிங்க் கலர் சாரி வந்து போட்டிருக்க மாதிரி வந்து சமயபுரத்து மாரியம்மன் வந்து எடுத்திருக்கிறாங்க. பிங்க் கலர் புடவையில் சமயபுரத்து மாரியம்மன் ரொம்ப அழகாக இருக்காங்க. அதே போல் நம்மளுடைய திருச்செந்தூர் முருகரும் ராஜ அலங்காரத்தோடு ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக ஜம்முன்னு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் தீம் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஜூ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் செட்டியார் பொம்மை கடை வச்சுருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். லாஸ்ட் இயர் கொலுவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தீமுமே வந்துட்டு நான் தனித்தனி வீடியோவாக கொடுத்துருப்பேன். இந்த வாட்டி நான் ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் தான் வந்துட்டு எல்லா விதமான செட்ஸும் வச்சுருந்தேன். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா படியில் வந்து எப்படியெல்லாம் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் தனியாக ஒரு அம்மன் அலங்காரம் செஞ்சுருந்தேன் சாரியெல்லாம் கட்டி. ஸோ அதை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத அந்த வ்ளாகில் கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.